ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லக்ஷ்மி ரெசிபிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் குட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். ஒரு பெரிய தக்காளி பழம், பெங்களூர் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதையும் பொடிசு அரைஞ்சிட்டு வதக்கிக்கலாம். அரை குடமிளகா வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா, அப்போ ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது, நரிச்சு நரிச்சுன்னு இருக்கணும். அதனால் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பாக பண்ணிவிட்டு. இப்போ இதுக்கு தேவையான டிப்பு ரெடி பண்ணிடலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி தழைலாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை துவச்சி எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு செய்கிறனால நான் ப்ளைனாக செய்கிறத காட்டியிருக்கேன். அதை வந்து வீடியோவை என்னால் காட்ட முடியல, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரெட்டில் வந்து நம்ம வதக்கி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசை தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா முட்டையை வந்து துவச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை பட்டரோ எதனா ஒன்று சேர்த்துட்டு ப்ரெட்டை வந்து ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம வந்து சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.